வணக்கம். இந்திய வானியல் ஆய்வு மையத்தின் முதல் பெண் துணை பொது இயக்குனர், இந்திய வெதர் உமன் என்ற புகழுக்கு சொந்தக்காரர் அண்ணாமானி. அவர் தனது உழைப்பை பற்றி கூறும்போது இவ்வாறு கூறுகிறார். விடுதலை போராட்டத்தின் ஊடே அண்ணல் காந்தி பெண்களின் முன்னேற்றத்துக்கான அடித்தளத்தையும் நிறுவிவிட்டார். 1947 இந்தியா விடுதலை பெற்ற நேரத்தில் பெண்கள் அமைச்சர்களாகவும் ஆளுநர்களாகவும் மாநிலங்களவை உறுப்பினர்களாகவும் இருந்தனர். ஆண்கள் பெருமளவில் கோலோச்சிய துறைகளில் பணிபுரிந்தாலும் எப்போதும் பெண் என்று நான் ஒதுக்கி வைக்கப்படவில்லை. ஒரு பெண்ணாக சிறப்பு சலுகை பெற்றதும் இல்லை. அடக்குமுறையை நான் சந்தித்ததும் இல்லை. என் கல்விக்கும் நான் இன்று வகிக்கும் பதவிக்கும் என் கடும் உழைப்பை மட்டுமே நம்பியிருந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமானி. ஆனால் கடும் ஆணாதிக்க நெருக்கடிகளால் சூழப்பட்டு முனைவர் பட்டப்படிப்பை முடிக்க வழியின்றி இங்கிலாந்துக்கு கப்பல் ஏறி சென்றார் அண்ணாமானி. 1918 இன்றைய கேரள மாநிலத்தின் பீர்மேடு என்னும் மலை கிராமத்தில் பிறந்தவர் அண்ணாமானி. அவரது தந்தைக்கு அந்த பகுதியில் நிறைய ஏலக்காய் தோட்டங்கள் இருந்தன. சிரியன் கத்தோலிக்க மதத்தை தீவிரமாக கடைபிடித்த குடும்பம் இவரது குடும்பம் என்றாலும் அண்ணாமானியின் தந்தை கடவுள் மறுப்பாளராக இருந்தார். ஆனால் கல்வியின் மீது அதிகம் நாட்டம் கொண்டவர். ஆகவே தனது மகள் அண்ணாவின் கவனத்தை புத்தகங்கள் பக்கம் திருப்பினார். சிறுமி அண்ணா புத்தக புழுவாகவே வளர்ந்தார். குடும்பத்தின் வழக்கமாக 8 நிரம்பிய அண்ணாவுக்கு பிறந்தநாள் பரிசாக வைரத்தோடு ஒன்றை வாங்கி வந்தார் தந்தை. பரிசை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அண்ணா. அதற்கு பதிலாக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா 12 புத்தகங்களை கேட்டு பெற்றுக்கொண்டார். தன் 10 பீர்மேடு பொது நூலகத்தின் அத்தனை புத்தகங்களையும் வாசித்து முடித்திருந்தார் அண்ணாமானி. 1925 வைக்கம் போராட்டத்தில் பங்கெடுக்க வந்த காந்தியை முதன் முதலில் பார்த்த சிறுமி அண்ணா அவரால் பெரிதும் கவரப்பட்டார். காந்தியின் வழி ஏற்று அந்நிய ஆடைகளை ஒதுக்கி தள்ளினார். தன் 8 முதல் இறுதி நாட்கள் வரை கதர் உடைகளையே அணிந்தார். பள்ளிக்கல்வியை முடித்த அவர் மேற்படிப்புக்கு சென்னை நகரமே சிறந்தது என்று கருதி சென்னை வந்தார். இயற்பியல் மீது கொண்ட பெரும் ஆர்வத்தால் சென்னை மாநில கல்லூரியில் இயற்பியல் இளநிலை பட்டப்படிப்பில் சேர்ந்தார். அண்ணாமானியுடன் சேர்த்து மொத்தம் 6 மாணவர்கள்தான் அப்பிரிவில் கல்வி கற்றனர். அவர்களுள் முதல் இடத்தை பிடித்து பட்டம் பெற்றார் அண்ணாமானி. மகளிர் கிறித்தவ கல்லூரியில் ஓராண்டு பணிபுரிந்தார். மேல் படிப்பு குறித்து ஆலோசனை செய்த அண்ணாவின் ஆசிரியர் ஒருவர் பெங்களூருவில் இருந்த சர் சி வி ராமனின் ஆய்வகம் பற்றி தெரிவிக்க, இயற்பியல் என்றால் ராமன்தானே என்ற எண்ணத்தில் பெங்களூரு பயணமானார் அண்ணாமானி. 1940 ராமன் அறிவியலில் மிகப்பெரிய பெயர். பெண்களை ஆய்வு பணியில் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டாலும் என்ன காரணத்தாலோ ஆண் பெண் இடையே பாலின வேற்றுமை பாராட்டினார்கள். அங்கே ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஆராய்ச்சியாளர்களுக்குள் சகஜமான பேச்சுவார்த்தைக்கு வழியின்றி தனித்தனி ஆய்வு கூடங்கள் அமைத்திருந்தார்கள். அவர்களுடன் எந்த கருத்து பரிமாற்றமும் இல்லாமல் பார்த்து கொண்டார் அண்ணாமானி. 1942 முதல் 1945 ராமனின் வைரங்கள் குறித்த ஆய்வில் ஈடுபட்டு 5 ஆய்வு கட்டுரைகளை எழுதினார் அண்ணாமானி. லூமினசன்ஸ் எனப்படும் வைரங்களின் ஒளிர்வு குறித்த தன் முனைவர் படிப்பிற்கான ஆய்வறிக்கையை 1945 ஆகஸ்ட் மாதம் சென்னை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்தார் அண்ணாமானி. முதுநிலை பட்டப்படிப்பு இல்லாத காரணத்தால் அண்ணாவின் ஆய்வறிக்கையை ஏற்க மறுத்தது பல்கலைக்கழகம். முனைவர் பட்டம் வழங்கவும் மறுத்துவிட்டது. வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் மனம் தளராத அண்ணா இங்கிலாந்து சென்று உதவித்தொகை பெற்று மேற்படிப்பை தொடர்ந்தார். இயற்பியல் படிப்புக்கு உதவித்தொகை இல்லாத காரணத்தால் அப்போது கிடைத்த வானியல் துறையை தேர்ந்தெடுத்தார். அவரது தேர்வு சரியானதாகவே இருந்தது. இங்கிலாந்தின் டெட்டிங்டன் கல்வியகத்தில் ஓராண்டு படிப்பை முடித்து கொண்டு இந்தியா திரும்பினார்.
இந்திய வானியல் ஆய்வு நிறுவனம் அண்ணாவை தன் புனே அலுவலகத்தில் கிரேட் டூ வானிலை ஆய்வாளர் பதவியில் பணியமர்த்தியது. அதன்பின் அண்ணாமானிக்கு ஏறுமுகம்தான். 1945 வரை ஐரோப்பிய நாடுகளிலிருந்துதான் வானியல் கருவிகளை இறக்குமதி செய்து கொண்டிருந்தது இந்தியா. மேக் இன் இந்தியாவை தன் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட அண்ணா பாராமீட்டர், ரெயின்காச், தெர்மோகிராஃப், அனிமோமீட்டர் என வானியல் கருவிகளை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வேலைகளை தொடங்கினார். அண்ணாமானியின் முயற்சியால் ஒரு கோர் டீம் உருவாக்கப்பட்டது. அணியின் உறுப்பினர்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் துறையில் பயிற்சி அளித்தார் அண்ணாமானி. தனது கைப்பட 100 கருவிகளுக்கு மேல் மாடல் வரைபடங்களை வரைந்து அவற்றை இங்கேயே உருவாக்க வழிவகுத்தார். டூல் ரூம், வார்ப்பகம், தச்சுப்பிரிவு, அசம்பிளி ஷாப் என வரிசையாக பிரிவுகளை நிறுவினார். தன் கடும் முயற்சியால் 1953 இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் அண்ணா. அவரது மேற்பார்வையில் அப்போது 121 ஆண்கள் பணிபுரிந்தனர். அண்ணாவின் மேற்பார்வையில் இந்திய வானியல் ஆய்வுத்துறை அசுர வளர்ச்சி கண்டது. 1960 இந்தியா வானியல் கருவிகள் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. இந்திய வானியல் துறையின் துணை பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டார் அண்ணாமானி. அந்த பதவியில் அமர்ந்த முதல் பெண் இவரே. வானியல் நிலையங்கள் அண்ணா வடிவமைத்த கருவிகளைத்தான் இன்றும் உபயோகிக்கின்றன. இந்தியாவோடு நின்று விடாமல் உலக வானியல் அமைப்பின் பக்கம் தன் கவனத்தை திருப்பினார் அண்ணாமானி. ஓசோன் சிதைவு குறித்த ஆய்வுகளை அண்ணா மேற்கொண்டார். அதன் விளைவாக ஓசோன் சாண்ட் என்ற ஓசோன் சிதைவை அளக்கும் கருவியை இந்தியாவிலேயே உருவாக்கினார். இதுபோன்ற அண்ணாவின் பணிகள் உலகின் கவனத்தை ஈர்த்தது. சர்வதேச ஓசோன் கமிஷனில் உறுப்பினராக அண்ணாவை நியமித்தது உலக வானியல் அமைப்பு. CIMO எனப்படும் கமிஷன் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அமைப்பின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டார் அண்ணா. 1963 விக்ரம் சாராபாயின் வேண்டுகோளுக்கு இணங்க தும்பா ராக்கெட் தளத்தில் வானியல் ஆய்வுக்கூடம் அமைத்து தந்தார் அண்ணாமானி. இந்திய கப்பற்படையின் கப்பல்களில் வானியல் கருவிகளை வடிவமைத்தார். இந்தியாவின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பான லேண்டிங் கருவிகள் வடிவமைத்து அவற்றை நிறுவியும் தந்தார் அண்ணாமானி. சூரிய கதிரியக்க ஆய்வகங்களை நாடு முழுவதும் நிறுவினார். சோலார் ரேடியேஷன் டேட்டா ஆஃப் இந்தியா என்ற பெயரில் இந்திய சூரிய கதிரியக்க தகவல்கள் குறித்து 2 புத்தகங்களை எழுதினார். அண்ணாவின் பெரும் முயற்சியால் 1975 இந்தியாவின் 35 கதிரியக்க அளவீட்டு நிலையங்கள் இயங்கத் தொடங்கின. தன் கவனத்தை காற்று மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க வளங்கள் பக்கம் திருப்பினார் அண்ணாமானி. அவரது பணிக்காலத்தில் 660 காற்று அளவீட்டு கருவிகள் நாடெங்கும் நிறுவப்பட்டன. 1976 பணி ஓய்வு பெற்ற அண்ணா அதன் பின்னும் தன் கல்வி பணியை தொடர்ந்தார். ராமன் தொடங்கிய பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தில் பணியாற்றினார். 1994 பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட அண்ணா வீல்சேரில் தன் வீடு திரும்பினார். இறுதி வரை நாட்டு நலனுக்காக உழைத்து திருமணம் செய்து கொள்ளாத அண்ணாமானி தங்கைகளின் பராமரிப்பிலே அடைக்கலம் புகுந்தார். 2001 மரணமடைந்தார். இந்தியாவின் வெதர்வுமன் என்ற அடைமொழிக்கு முற்றிலும் தகுதியான பெண்மணி அண்ணாமானி. ஆணாதிக்க சமூகத்தில் படிப்பு ஒன்றையே தன் ஆயுதமாக கொண்டு இந்திய வானியல் துறையின் தூணாக உயர்ந்து நின்றவர் இந்த முதல் பெண்மணி அண்ணாமானி. நன்றி, வணக்கம்.